ஹலோ எவ்ரிவன், போன வீடியோவில் நம்ம மேஸ் செலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரூட்னா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூட் டூல் வந்து மாடலிங்க்கு அடிப்படையான ஒரு டூலு. இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் குவிக் டூல்ஸ் மெனுக்கு போங்க. அப்புறம் நீங்கள் ஒரு எல்லோ கிஸ்மோ இதில் வந்திருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு நார்மல் ஆக்சஸ் மெனிப்புலேட்டர். ஆனால் அப்படின்னா என்ன, இது கண்டிப்பாக நார்மலாக தெரியல. இது எதுனா ஃபேஸஸ்க்கு ரிலேட்டிவ் வெக்டார் டைப் நார்மலாக இருக்குது. வெக்டாரை நார்மலாக ஸ்டிக் அவுட் பண்ணிவிடுங்க. அந்த மணிப்புலேட்டரை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அப்புறம் அது ஒரு டூப்ளிகேட் ஃபேஸாக க்ரியேட் பண்ணும். இந்த ஃபேஸ் ஒரு நார்மல் ஆக்சஸ்க்கு மூவ் ஆகும். ஆனால் இது நியூ எஜஸ் அண்ட் ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணும். இப்போது நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஃபேஸ் செலக்ட் பண்ணதில் இருந்து அந்த நியூ டூப்ளிகேட் ஃபேஸ் கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணும். இதுதான் எக்ஸ்ட்ரூடிங். இந்த வியூ போர்ட்டில் லெஃப்ட் கிளிக் பண்ணி எங்கே வேணால் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் பார்க்குற வியூவில் இருந்து எக்ஸ்ட்ரூஷன்னா மூவ் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் செலெக்ஷன்ஸ்லேருந்தும் நீங்கள் இதை பண்ணலாம். இதில் மல்டிபிள் ஃபேஸஸ், எட்ஜஸ் அப்புறம் வெர்டிசஸ் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் மல்டிபிள் ஃபேஸஸை செலக்ட் பண்ண அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் பாயிண்ட் பண்ணும். இப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மணிப்புலேட்டரில் செலக்ட் பண்ண ஃபேஸஸ்லாம் ஆவரேஜ் வேல்யூவை ஷார்ட் பண்ணி ஃபேஸஸ் பண்ணி இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போது அந்த மணிப்புலேட்டரை ரைட் கிளிக் இல்லைனா ட்ராக் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரூடை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இது டூப்ளிகேட் ஃபேஸஸை ரிமூவ் பண்ணாது. இது வேணும்னே ஒரிஜினலாக தான் தனியாக இருந்து ஜாமெண்ட்ரியில் நியூ ஜாமெண்ட்ரியாக அதே லொக்கேஷனில் க்ரியேட் பண்ணும். எக்ஸ்ட்ரூட் மேஷில் ஸ்கேல் ஆர் ரொட்டேட் வேணும்போது இதை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கனெக்டட் கியூபை மொத்தமாக க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா அது சிம்பிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்ட்ரூஷன் டவுனில் ஆகும். இது மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண அலோவ் பண்ணும். அப்புறம் ஒரு ஸ்மாலர் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இது ஈஸி தான், பட் உண்மை என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரூஷன்னா கேன்சல் பண்ணிடும். இந்த எக்ஸ்ட்ரூட ஜாமெண்ட்ரி மறுபடியும் ஒரிஜினல் கியூப் சர்ஃபேஸ்க்கு போயிடும். எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் தெரியாமல் பண்ணிடுவீங்க. அப்புறம் இதை ப்ராப்பராக அண்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்து பண்ணுங்கள். பொதுவாக ஹாட்கி யூசஸ் இஏ ப்ரெஸ் பண்ணி சிம்பிளாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க. அதே செலெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு இது நார்மல் வெக்டராக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் டூல் இருக்குது. கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா சப் மெனுவில் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஃபால்ட்டான ஆப்ஷன் தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் விரும்பி யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மல்டிபிள் ஃபேஸஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கும். எல்லா இண்டிவிஜுவல் ஃபேஸும் புஷ் பண்ண இதை அலோவ் பண்ணும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் பண்ண அப்புறமும் இந்த ஃபேஸஸ்லாம் கனெக்டடாக தான் இருக்கும். இது உங்கள் மேஷில் குயிக்காக திக்னஸ் லேயரை ஆட் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ் அப் டூல் தான் எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் டூல். இதெல்லாம் இண்டிபெண்ட்டாக அது பக்கத்தில் இருக்கிறது. ஃபேஸ்லேருந்து ஃபேஸஸை மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்பைக்ஸை க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா சர்ஃபேஸில் ஸ்டைலிஸ்ட் பம்ப்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த டூல் ஃபேஸஸை செலக்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். இது வெர்டிசஸ் அப்புறம் இல்லைனா எட்ஜஸில் அவ்வளோவா வராது. இதுதான் எக்ஸ்ட்ரூட் டு கர்சர் டூல். இது உங்கள் செலெக்ஷனை வேணுன்றப்போ வியூ போர்ட்டில் எங்கே வேணும்னாலும் லெஃப்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணவும் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் அலோவ் பண்ணும். எடிட் மோடில் இருக்கும்போது ஹாட்கி யூசஸ் எக்ஸ்ட்ரூட் டு கர்சர் டூலை ஆக்சஸ் பண்ண சிம்பிளாக கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் டூலை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்படி அந்த சேரை பண்ணேன்னு காட்ட போகிறேன். இப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் டூலை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த கியூபை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போங்க. தென் இதை இசட் ஆக்சஸில் ஸ்கேல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லூப் கட் டூலை யூஸ் பண்ணலாம். லூப் கட் டூலை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். லூப் கட் எதுக்குன்னா நம்ம கியூப்பில் அடிஷ்னல் கட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு. லூப் கட்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக அந்த குயிக் டூல்ஸில் மெனுவில் இருந்து செலக்ட் பண்ணலாம். அதை லெஃப்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது டிக்டாக் டூ பேட்டர்ன் மாதிரி ஒன்று வரும். இது நம்மளை எக்ஸ்ட்ரூட் டூலை யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். ஃபேஸ் செலக்ட் மோடை யூஸ் பண்ணி சேரோட பேக்கை ஃபார்ம் பண்ண தேவையான ஃபேஸஸ் அது செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சேரோட லெக்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல் சப் டூல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அட் அ சேம் டைம் சேரோட லெக்ஸையும் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வரலாம். இப்போது நம்மளும் பிளெண்டரில் யூஸ் பண்ணி மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லூப் கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Thank you. Bye.